அனைவருக்கு வணக்கம். நான் முதலாவதாக என்னோட நண்பர் வனக்கருவியர் நண்பருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் தான் வந்து இந்த கிளாஸை பற்றி எனக்கு சொன்னார். எனக்கு தெரியல, அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து அட்மிட் இது பண்ணி அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னாங்க, சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறனால எனக்கு இந்த சிவில் டிஸ்பியூட்ஸில் நிறையா குழப்பம் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தா தலையும் புரியாது வாலும் புரியாது, என்ன இது இருந்துட்டு தலை சுற்றிலும் சரி அப்படியே ஓரமாக வச்சுருவான். சரி சின்ன சீனியர்கிட்ட கேட்டுக்கலாம், இதை பற்றி நிறையா நம்மளுக்கு இன்னும் தெரியலை அப்படின்ற எனக்குள்ளேயே ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து இருந்தது. அப்போ சொன்னார் போகலாம் அப்படின்னு. நானும் என்னமோ ஏதோ அப்படின்னு தான் வந்தேன், ஒரு பிளாங்காக தான் வந்தேன். பட் இந்த தடவை ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறையா விஷயங்கள், ஒரு எதுனால ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றத வந்து இன்டெப்த்தாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. முழுசாக கற்றுக்கலை, பட் இருந்தாலும் இன்னும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்குள்ளே வந்து வருது. அது மாத்திரம்தான் சார், அகில் சார் வந்து ஒரு ஆர்டிஐ பற்றி அழகாக சொன்னார், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு. ஆக்சுவலாக ஒரு வழக்கறிஞராக எங்களுக்கு வந்து அது ரொம்ப தெரியும், ஆனால் இன்னும் இதுவரை ஒரு ஆர்டிஐ கூட நான் எழுதுனதில்லை. அதனால இனிமேல் அதை நான் எழுதணும் அப்படின்னு, அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு ஒரு முடிவாக எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து சாருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சார்.